அதாவது ஒரு இயக்கம் நினைச்சா அந்த ஹீரோவை எவ்வளவு உயரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளவு உயரத்தில் வைக்கலாம். அதாவது அவர் எதுக்குமே லாய்க்கு இல்லை, ராசி இல்லாத ஹீரோ, நடிப்பு வராது அப்படின்னு சொல்லப்பட்ட ஹீரோக்கள் கூட நம்ம இயக்குனர் பாலாவோட கைங்கறித்தால வேற லெவலில் கோல் வச்சுறாங்க. அதாவது நம்ம சியான் விக்ரமையும் நடிப்பு நாயகன் சூரிய தான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஹீரோக்களை மட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட இவரோட இயக்கத்தில் நடித்தா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜா நிரூபிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா லோகேஷோட இப்போது அவருடைய 4 படங்கள் இயக்கியிருக்காரு. நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள கேரக்டர்ஸை எழுதி அந்த கேரக்டருக்கு பொருத்தமான நடிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள அழகாக சிறப்பாக நடிக்க வச்சு அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய பிரேக்கை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி யாரெல்லாம் லோகேஷ் படத்தை நடித்து மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது யார் உங்களுக்கே தெரியும், நம்ம அர்ஜுன் தாஸ் தான். ஸோ கைதி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது யாரா இவரோட குரல் இப்படி இருக்குது, வில்லன் பயங்கரமான இருப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்துச்சு. சொல்லி வச்ச மாதிரியே படத்துலையும் அர்ஜுன் தாஸ் மிரட்டி எழுதிட்டாரு. ஸோ அர்ஜுன் தாஸுக்கு அப்புறம் அதே கைதி படத்தில் நடித்த நம்ம நெப்போலியன், அதாவது அந்த கேரக்டரோட பேர் நெப்போலியன், அந்த கேரக்டரில் ஏற்று நடித்தவர் தான் நடிகர் ஜார்ஜ் மரியன். இவர் பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வெளுத்து கட்டியிருந்தாரு நம்ம ஜார்ஜ் மரியன். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னா சித்திரம் பேசடி அஞ்சாதே அப்படிங்கிற வெற்றி படங்கள் மூலம் நடித்த நரேனர்கள். நடுவில் பார்த்தீங்கன்னா தமிழில் அவ்வளோ வாய்ப்பு இல்லாமல் மலையாள படங்கள் நடிச்சிருந்தார். ஆனால் கைதி படத்துலையும் இப்போது உலகநாயகன் கமலஹாசனோட விக்ரம் படத்துலையும் 2 படங்கள்லையும் அவருக்கு வந்து அட்டகாசமான கேரக்டரை கொடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருந்தாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் நடித்த நம்ம தீனா. ஸோ கார்த்திக்கு சப்போர்ட்டாக லாரி டிரைவராக, அதாவது லாரி டிரைவராக கார்த்தி வருவார், அந்த லாரி ஓட்டிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம விஜய் டிவி தீனா இருப்பார். ஸோ அந்த படம் தீனாவுக்கு கடைக்கோடி ரசிகனுக்கும் அவரை அறிமுகப்படுத்திச்சு அப்படின்னா சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்டினா உங்களுக்கே தெரியும், விக்ரம் படத்தில் அதிரி புதிரியான ஒரு சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் எல்லாம் வாங்கி தியேட்டரையே அதிர வச்சாங்க. ஸோ அந்த டீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பிரேக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சில பேர் தான், ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க லோகேஷோட படங்கள் நடித்து வெளிச்சத்துக்கு வந்தவங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்களோ அவங்க பேரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.